விஜய் டிவி சீரியல் நடிகர் ஒருத்தருக்கு இப்போ ரீசெண்டாக செகண்ட் மேரேஜ் நடந்து முடிஞ்சிருக்கு. வாங்க அது யாருக்கு என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கலைஞர் டிவி, சன் டிவி, விஜய் டிவின்னு நிறையா சீரியல்ஸ் நடித்த ஒருத்தர் தாங்க சாய் சக்தி. இவர் பார்த்திங்கன்னா சன் டிவியில் ஒளிபரப்பான கோலங்கள் நாதஸ்வரன்னு சூப்பர் ஹிட்டான சீரியல்ஸில் பயங்கரமாக நடிச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இவர் ஜூலியோடு சேர்ந்து ஜோடி ஷோ, அப்புறம் கிச்சன் சூப்பர் ஸ்டார்னு நிறையா பொழுதுபோக்கு நிகழ்ச்சியிலையும் இவர் நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு ஹோஸ்டாகவும் இருந்திருக்காரு. ஸோ இப்படி இவர் சின்ன திரையில் படிப்படியாக நல்ல வாய்ப்புகள் கிடச்சி வந்தாலுமே இவர் சினிமாக்காகவும் நிறையவே ட்ரை பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா இவருக்கு எங்கேயுமே வேலை கிடைக்கவே இல்லை. சின்ன திரையிலையும் சரி, வெள்ளித்திரையிலையும் சரி, இவருக்கு எங்கேயுமே சான்ஸ் கிடைக்காதனால இவர் ஓகே நம்ம வெளியூர் வேறு ஏதாவது வேலைக்கு போகலான்னு சொல்லி வெளியூர் போயிருக்காரு. வெளியூர் போனாலுமே அங்கே இவருக்கு செட் ஆகிற மாதிரி வேலை இல்லை. இவர் நிறைய நேரங்களான தற்கொலை கூட முயற்சி பண்ணியிருக்கேன்னு சொல்லி சாய் சக்தி சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் தான் அவர் முதல் திருமணம் பண்ணிக்கிட்டாரு. அவங்க வீட்டில் எல்லாருமே சொல்லி நீ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி வற்புறுத்தனால அவர் ஓகே அப்படின்னு சொல்லி அவர் ஃபஸ்ட்டு மேரேஜும் பண்ணிக்கிட்டாரு. ஆனால் அவருக்கு ஃபஸ்ட்டு மேரேஜ் பண்ணதுக்கப்புறமா அவர் குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் ரொம்பவே சண்டை அதிகமாகிட்டே இருந்திருக்கு. இவர் என்ன பண்ணனே தெரியல. எதனால் அப்படின்னா இவர் சரியாக வேலைக்கு போகாமல் இருந்திருக்காரு. ஸோ அதனால் அவங்களுடைய மனைவி பயங்கரமாக சண்டையும் போட்டிருக்காங்க. மனைவி மட்டும் இல்லாமல் மனைவி அவங்களுடைய வீட்டிலேருந்து நிறைய பேர் இவங்களை பிடிச்சி பயங்கரமாக திட்டமும் செஞ்சுருக்காங்க. அதனால் சாய் சக்தி ரொம்பவே மனசுடைஞ்சு போயிட்டாரு. எனக்கு என்ன பண்ணுறதே தெரில, எனக்கு சினிமா துறையிலையும் வாய்ப்பு கிடைக்கல, சீரியல்லையும் பார்த்திங்கன்னா அவ்வளோக்கா நடிக்க சான்ஸ் கிடைக்கல, வீட்லேயும் பயங்கரமாக திட்டுறான்னு சொல்லி சாய் சக்தி நிறையா தடவை கதறி அழுதுருக்காராமாங்க. அதுக்கப்புறமா தான் இவருக்கு பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக குக்கு வித் கோமாளி அப்படிங்கிற ஷோ மூலிமா மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடச்சிது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒரு ஷோக்கு அப்புறம் தான் எனக்கு நிறைய பேருக்கு இப்போது தெரிஞ்சிருக்கு. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருந்தாலுமே இப்போ இந்த குக்கு வித் கோமாளி மூலிமா நிறைய மக்களுக்கு எனக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சாய் சக்தி சொல்லியிருக்காரு. ரீசெண்டாக கூட சாய் சக்தி கிட்ட ஒரு ஷோ இருக்குது, அதில் கணவன் மனைவி கலந்துக்கணும், நீங்கள் வந்து கலந்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போது சாய் சக்தி பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே அதிர்ச்சியான விஷயத்தை சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் விவாகரத்தாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை கேட்டோன்னே எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கிங்காக இருந்திருக்கு. சாய் சக்தியும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் சொல்லியிருக்காரு. ஸோ இப்படி போயிட்டு இருந்த சாய் சக்தியோட லைஃப்பில் அவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே சேர்ந்து நீ மறுபடியும் இன்னொரு மேரேஜ் பண்ணிக்கோ, உனக்கு சின்ன வயசு தான் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சாய் சக்தி ஓகே சொல்லியிருக்காரு. சாய் சக்தி பார்த்திங்கன்னா மீஞ்சூர் அப்படிங்கிற ஒரு ஊரை சேர்ந்த ஃபாத்திமா அப்படிங்கிறவங்கள இவர் திருமணம் பண்ணியிருக்காரு. அந்த ஃபோட்டோஸ் இப்போ இவர் சோசியல் மீடியாஸில் வைரலாக பரவிட்டு வருது. இவரும் இவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வெளியிட்டிருக்காரு. சாய் சக்தி இதை பற்றி சொல்லும்போது நான் வந்து சரியாக நடிக்கலை, அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட காசும் அவ்வளோவா இல்லை, ஸோ அதனால் என்னுடைய குடும்பத்தை பார்க்கவே கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் இனிமேல் நான் அப்படி இருக்க மாட்டேன், ரொம்ப பொறுப்பாக நடந்துக்குவேன், எனக்கு கிடைச்ச மனைவியை நான் நல்லா பார்த்துக்குவேன்னு சொல்லி சாய் சக்தி சொல்லியிருக்காரு. சாய் சக்தி இந்த திருமணத்தை பற்றி சொல்லும்போது இந்த மேரேஜ் நாங்கள் ரொம்பவே சிம்பிளாக பண்ணிட்டோம், நாங்கள் கிராண்டாக பண்ணவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த லாக்டவுன் கொரோனா அப்படிங்கிற பிரச்சனைனாலவே நாங்கள் ஃபேமிலியில் 30 பேரை மட்டும் வச்சு இந்த மேரேஜை ரொம்பவே சிம்பிளாக முடிச்சிட்டோம். ஆனால் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே ட்ரீட் கேட்டு ரொம்பவே எங்களை டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு சொல்லி சிரிச்சுட்டே சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக எல்லாருக்குமே கூடிய சீக்கிரத்தில் நாங்கள் ட்ரீட் கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த லாக்டவுன் கொரோனா எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சதுக்கப்புறமா எல்லாத்தையுமே கூப்பிட்டு கண்டிப்பாக ஒரு பெரிய பார்ட்டி பண்ண போகிறோம் அப்படிங்கிறதாவும் சாய் சக்தி சொல்லியிருக்காரு. எனக்கு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கூப்பிடாமல் இருக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. முக்கியமான ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் நான் இதில் இன்வைட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நிறைய பேரை கூப்பிடணும். சீரியல்லையும் சரி, சினிமாலையும் சரி, நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க. எல்லாரையுமே கூப்பிட்டு கண்டிப்பாக நாங்கள் பார்ட்டி வைக்க போகிறோன்னு சொல்லி சாய் சக்தியும் அவங்களுடைய மனைவியும் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் சாய் சக்தியோடைய வாழ்க்கையும் அவர் பண்ண இந்த 2வது திருமணத்தை பற்றியும் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கூட கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தாராளமாக பதிவு செய்யலாம். அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்களுடைய தமிழ் கிரவுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.